It's story time. ஒரு முதலைகிட்ட மாட்டிக்கிட்ட மூணு பேர்ல யாரெல்லாம் உயிர் பொழைச்சாங்கன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. நெல்லியூருங்கிற ஊர்ல ஒரு எண்ணெய் வியாபாரி இருந்தாரு. அவரு பேரு சாந்தன். அவரோட நண்பரா குப்புசாமின்னு ஒரு கருமி இருந்தாரு. குப்புசாமி கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் அதை செலவு பண்ணணும் அப்படிங்கிற மனசே அவருக்கு வராது. எல்லா பணத்தையும் சேர்த்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைப்பாரு. அதனால நல்ல எண்ணெய் கூட வீட்டுக்கு வாங்கி கொடுக்காம சாந்தனோட கடையில மீந்து போற எண்ணெய், அடியில வண்டலா இருக்கிற எண்ணெய் இதைத்தான் ரொம்ப கம்மியான விலை கொடுத்து வாங்குவாரு. சாந்தனுக்கு குப்புசாமியோட கருமித்தனத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அவரு எதையாவது வாங்கணும், அதுக்கு பேரம் பேசணும் அப்படின்னா குப்புசாமியை தான் கூட கூட்டிக்கிட்டு போவாரு. ஏன்னா குப்புசாமி செலவே பண்ண மாட்டாரு அப்படிங்கறதுனால சாந்தன் எதிர்பார்க்கறத விட ரொம்ப கம்மியான விலைக்கே நல்லா பேரம் பேசி அதை குப்புசாமி வாங்கிடுவாரு. ஒரு தர சாந்தன் குப்புசாமி கிட்ட, என்னோட செக்குல பூட்டுறதுக்கு எனக்கு 2 மாடு வாங்க வேண்டியிருக்குது, நீ நானுமா போய் அந்த 2 மாடுகளை நல்லா பேரம் பேசி வாங்கிட்டு வருவோம், என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்த மாதிரி சாந்தன் கூப்பிட்டார்னா உடனே குப்புசாமி அவரோட கிளம்பிடுவாரு. ஏன்னா அன்னைக்கு பூரா செலவெல்லாம் சாந்தன் தான் பண்ணுவாரு. குப்புசாமி 1 ரூபா கூட செலவு பண்ற மாதிரி இருக்காது. இவங்க 2 பேரும் ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு ஊர்ல நடக்கிற மாட்டு சந்தையில போய் அங்கேருந்து 2 காளை மாடுகளை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஆற்ற கடந்து தான் போகணும். இவங்க போன நேரம் அந்த ஆத்துல தண்ணி கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அங்க இருந்த ஒரு ஓடக்காரர்கிட்ட இவங்க 2 பேரும் அக்கறைக்கு கொண்டு விடு அப்படின்னு சொல்லி அந்த ஓடத்துல ஏறி உக்காந்துகிட்டாங்க. ஓடக்காரரும் இவங்க 2 பேரையும் உக்காத்தி வச்சு துடுப்ப வலிச்சு ஓடத்தை ஓட்ட ஆரம்பிச்சாரு. அந்த ஆத்துல பாதி தூரம் போனதுக்கு அப்புறமா திடீர்னு இவங்க ஓடத்து முன்னாடி ஒரு முதல வந்து நின்னுச்சு. இவங்க யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இவங்களோட ஓடத்து கிட்ட வந்து அது திடீர்னு ஆறு வாய திறந்து காமிச்சதும் சாந்தனும் குப்புசாமியும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. 2 பேரும் கொஞ்சம் பின்னாடி நகர்றதுக்கு முயற்சி பண்ணப்போ ஓடம் லேசா குலுங்கிச்சு. உடனே ஓடக்காரர் இவங்க 2 பேர்கிட்டையும் சொன்னாரு, நீங்க ஓடத்தை குலுக்கி கவுத்து விட்டுறாதீங்க, கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா அந்த முதல்ல தன்னால போயிடும், பயந்துக்காதீங்க அப்படின்னாரு. ஆனா அவர் அப்படி சொன்னதை கேட்டதும் அந்த முதல்ல சொல்லிச்சு, கண்டிப்பா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நான் ரொம்ப பசியோட இருக்கேன், உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் எனக்கு இரையாயிடுங்க, அந்த ஒருத்தரை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் இங்கேந்து போயிடுவேன், என்ன மீறி இந்த ஆத்துல நீங்க ஓடத்தை ஓட்டிக்கிட்டு போறதுக்கு முயற்சி செஞ்சா நான் என்னோட வாளால ஒரே அடி அடிச்சு உங்க ஓடத்தை கவுத்து விட்டுருவேன், அதனால நீங்க 3 பேரும் உங்களுக்குள்ள பேசி யார் எனக்கு இரையாக போறீங்க அப்படிங்கிற முடிவை இப்ப எடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அத கேட்ட உடனே 3 பேருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அந்த ஓடத்தை ஓட்டிக்கிட்டு வந்த ஓடக்காரர் அழவே ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது, என்ன நம்பித்தான என்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இருக்காங்க, என்ன திடீர்னு இப்ப முதல்ல சாப்பிட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னோட குடும்பத்தை யார் காப்பாத்துவாங்க அப்படின்னு அவரு அழ ஆரம்பிச்சாரு. முதல்ல கொஞ்சம் கூட அசையாம அவங்க 3 பேரையும் பார்த்துக்கிட்டு பொறுமையா தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சு. ஓடக்காரர் சொன்னதை கேட்ட உடனே எண்ணெய் வியாபாரி சொன்னாரு, நான் இப்பதான் என்னோட மகளுக்கு திருமணத்தை முடிவு பண்ணிருக்கேன், இந்த சமயத்துல முதல்ல என்ன தின்னுருச்சுன்னா என்னோட மகளோட திருமணமே நின்னுடும், அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும், இத மாதிரி இந்த ஆத்துல ஒரு ஆபத்து வரும்னு தெரியாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு அவரும் அழுதாரு. இவங்க 2 பேரும் அழுது புலம்பினத
அந்த முதலையும் கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த ஓடத்துல இன்னொருத்தன் இருக்கானே, அவன் என்ன சொல்ல போறான்னு கேட்போம் அப்படின்னு முதல கருமி குப்புசாமியை பார்த்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யறத பார்க்கும்போது கருமி குப்புசாமி அவனோட வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சான். இது வரைக்கும் நான் என்னோட வாழ்க்கையில ஒண்ணுமே அனுபவிச்சதில்லையே, எல்லா பணத்தையும் சேர்த்து சேர்த்து தானே வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு இந்த முதலைக்கு நான் பலியாயிட்டா நான் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தெல்லாம் யார் அனுபவிப்பாங்க? நான் இது வரைக்கும் சேர்த்து வச்ச எல்லாமே வீணா போயிடுமே. இப்போ கூட என் மடி நிறைய பணத்தை கட்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். என்ன முதல்ல சாப்பிட்டுச்சுன்னா இந்த பணமும் முதலையோட வயிற்றுக்குள்ள போயிடுமே. அதனால கண்டிப்பா நான் சாக மாட்டேன், முதலைக்கு நான் பலியாக மாட்டேன். நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் முதலைக்கு பலியாயிடுங்க, நான் எடுத்துக்கிட்டு வந்த பணத்தை நான் எப்படியாவது காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சத்தம் போட்டு அவரும் அழுதாரு. குப்புசாமி இப்படி சொன்னதை கேட்டதும் எண்ணெய் வியாபாரியும் ஓடக்காரரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அப்படி பார்த்துக்கிட்டது கண்டிப்பா கருமி குப்புசாமி சாக மாட்டாரு, நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் முதலைக்கு பலியாகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த முதல மெதுவா ஓடத்தை சுத்தி வந்து குப்புசாமி இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துச்சு. யாரும் எதிர்பார்க்காதப்போ தன்னோட வாளால குப்புசாமியோட முதுகுல ஓங்கி ஒரு அடி அடிச்சிச்சு. உடனே குப்புசாமி நிலை தடுமாறி போய் ஓடத்திலேருந்து தண்ணிக்குள்ள விழுந்தாரு. கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த முதலை குப்புசாமிய சாப்பிட்டுருச்சு. ஓடக்காரரும் எண்ணெய் வியாபாரியும் ரொம்ப பயத்தோட ஓடத்துல உக்காந்துக்கிட்டு நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குப்புசாமிய சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த முதல அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லிச்சு, வியாபாரியே நீ உன்னோட மகளுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க, அதே மாதிரி இந்த ஓடக்காரர் அவரோட குடும்பத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் மற்றவங்களுக்காக வாழறதுனால உங்க ரெண்டு பேரையும் நான் விட்டு வச்சேன். இந்த கருமி தனக்காகவும் உயிர் வாழாம மற்றவங்களுக்காகவும் உயிர் வாழாம பணத்துக்காக மட்டுமே உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்ததுனாலதான் நான் இந்த கருமியை சாப்பிடுறதா முடிவு பண்ணேன். அதனால தான் உங்களை முடிவெடுக்க விடாம நான் ஓடத்தை சுத்தி வந்து என்னோட வாளால இந்த கருமியோட முதுகுல அடிச்சு அவரை ஓடத்திலேருந்து கீழே விழ வச்சு நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த ஓடத்தை அங்கேந்து போகிறதுக்கு அனுமதிக்கிற மாதிரி அந்த முதல தண்ணிக்குள்ள மூழ்கி காணா போயிடுச்சு. வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்காம பணத்தை மட்டுமே சேர்த்துக்கிட்டு இருந்த குப்புசாமி கடைசியில இப்படி முதலைக்கு பலியானதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு ஓடக்காரரும் எண்ணெய் வியாபாரியும் ஆத்த கடந்து அக்கறைக்கு போய் சேர்ந்தாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.